हाय निकास एंटरटेनमेंट व्यूवर्स इनकी नम्ब वीडियो और टेस्टियान उड़म्बुक रोम हेल्थियान फुट पाकपो फुटेटे ना वीडियो कड़सर कंपा नहीं वीटल ट्रे पड़ी पांग वीडियो स्किपन पांग अब रोम हेल्थियान उड़म्बुक एप्ली पाकल वांग फर्स्ट देवान पाकल को इतना मेन காஞ்ச மிளகாய் ரெண்டு ஒரு வெங்காயம் எடுத்து நல்லா பொடியை கட் பண்ணி வச்சுக்கிறாங்க தேவையான அளவு உப்பு என்னோட குட்டி குடத்துல ஒரு குடம் தண்ணி அப்புறமா தாளிக்கிறதுக்காக கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கடுகு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்காங்க நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் கேழ்வரகு மாவு அதை வந்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கணுங்க ரொம்ப தண்ணி ஊற்றி பிசையாமல் சப்பாத்தி மாவு மாதிரி பிசையக்கூடாது நம்ம புட்டு இருக்கோம் இல்லையா புட்டு இருக்கா மாதிரி இது அழகாக உதிரி உதிரியாக பிசைஞ்சி தனியாக ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கணும் கேழ்வரகு மாவை எங்கள் அம்மா தான் ஆக்சுவலாக இந்த டிஷ் செய்ய போகிறாங்க இந்த மாதிரி கேழ்வரகு மாவை அழகாக பிசைஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கிறாங்க இப்போது என்னோடய குட்டி அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் தாளிக்கிறதுக்குமே வச்சுருப்பேன் இல்லையா குட்டி சட்டி அதை வச்சுக்கிறேன் என் பையன் வந்துட்டான் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக இரு அப்போ அம்மா வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் பேசாமல் மம்மி சொல்கிறத கேட்கணும் சரியா இப்போது அந்த கடாய் காஞ்சதுக்கு அப்புறமா அதில் எண்ணெய் விட்டுட்டு தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கடுகு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆல்ரெடி இந்த சட்டியில் நிறைய செஞ்சதால சட்டி வந்து என்னன்னா எண்ணெயை அப்சர்வ் பண்ணிக்குது அடுப்பில் வச்சோடனே அந்த சைட்லலாம் பாருங்கள் அந்த எண்ணெய் தான் அது வந்து வருது அது அப்படி தான் போல் பாருங்கள் வெங்காயம் அந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் மாவு அதை வச்சுருக்கோம் இல்லையா இந்த மாதிரி தான் பிசைஞ்சு வச்சுக்கணும் இந்த மாதிரி உதிரி உதிரியாக பிசைஞ்சு அது குட்டியாக நான் வந்து மண்பானை இல்லாமல் அது ஒரு குட்டி அண்ணன் கூட வாங்கிட்டு வந்தேன் எங்கள் மம்மி வந்து அதில் பிசைஞ்சிட்டாங்க ஆனால் குட்டியாக எனக்கு பிசையிறதுக்கும் நிறைய பாத்திரங்கள் இருக்குது அக்கா வாங்கி கொடுத்தது இப்போ வந்து காஞ்ச மிளகாவும் கிள்ளிட்டு அது கூட போட்டுக்கிறாங்க தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்ததோட காஞ்ச மிளகாவும் சேர்த்துட்டு எண்ணெயில் போட்டது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கூட வந்துட்டு நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் இதை நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா அது கூட வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கணும் மிளகாய் போட்டுட்டு மிளகாய் பொரிஞ்சதுக்கப்புறமா அது கூட வெங்காயம் போட்டுட்டு வெங்காயம் போட்டு ஆட் பண்ணிவிட்டு அது கூட ஆக்சுவலாக வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு வெங்காயம் வெங்காயமும் நல்லா நல்லா
பதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கேழ்வரகு மாவை தனியா பிசைஞ்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வெரி குட் அப்பு. வெரி குட் அம்மா. அம்மா 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 வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கிறாங்க, எவ்வளோ உப்பு தேவைன்னு. தூள் இப்போ ஆட் பண்ணிக்கிறாங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போது பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கேழ்வரகு மாவு, அதை ஆட் பண்ணிக்கிறாங்க. அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். அவ்வளோதாங்க இந்த டிஷ்ஷு. நல்லா ரெடி பண்ணிவிட்டு உப்புமா மாதிரி உப்புமா. ஆக்சுவலாக ரவையில் தண்ணி ஊற்றுவோம். இது வந்து நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சுருக்கிறதால வந்துட்டு அப்படியே எண்ணெய் ஊற்றி கடுகெல்லாம் போட்டு தாளித்ததுக்கப்புறமா வெங்காயம் போட்டு வதக்கிட்டு நம்ம பிசைஞ்சு தனியாக வச்சுருக்கிறத போட்டு ஆட் பண்ண வேண்டியது தாங்க. இதை அப்படியே கூட சாப்பிடலாம். உங்களுக்கு ஸ்வீட்டாக வேணுன்ற பட்சத்தில் பாருங்கள். இதுதான் அந்த கேழ்வரகு மாவு உப்புமானு வச்சுக்கலாம், இல்லை புட்டு மாதிரி கூட இருக்கும். இது ஆக்சுவலாக டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு காரமாக தான் தேவைன்னா இப்படியே சாப்பிடலாங்க. காரம் இல்லை, எனக்கு ஸ்வீட் போட்டு தான் பிடிக்கும்னா இதில் கொஞ்சமாக அப்படியே சுகர் ஆட் பண்ணிவிட்டு சுகர் போட்டுட்டு கொஞ்சம் கலரி விட்டு மூடி வச்சுட்டு எடுத்துட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். கேழ்வரகு உப்புமா ரொம்ப டேஸ்டானது, உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இது என்ன கட்டி கட்டியாக ஆகாமல் கலரி விட்டுகிட்டே இருக்கணும். கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் மென்று சாப்பிட்றதுக்கு. நீங்கள் கூட பனானா அந்த மாதிரி கூட எதனா சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து கொஞ்சமாக, எனக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும், ஸோ அதில் கொஞ்சமாக சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு எங்கள் அம்மா எனக்கு இதை செஞ்சு கொடுப்பாங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம், இல்லைனா சர்க்கரை இந்த இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே கூட எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. பாய் பாய். டேக் கேர். நான் சாப்பிட போறேன். Thank you. Thank you. ரொம்ப ஹெல்த்தியான கேழ்வரகு உப்புமா ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்க. பாய் பாய்.